இந்த உலகம் பல முறை மாமனான மாமியார் மருமகளை பேசியிருக்கிறது. அநேகமாக எனக்கு தெரிந்து இப்பொழுதுதான் முதல் முறையாக மாமியார் வெர்சஸ் மருமகன் என்று பேசுகிறது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இந்த மருமகள் மாமியார் அப்படின்னு வரப்ப மாமியார் கொடுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்படுவோம். இப்ப முத முறையா மருமகன்கள்ட்ட கேட்போம் என்னென்ன மாமியார் கொடுமை நடக்கிறது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம வீடு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அவங்கள தாண்டி எடுக்க முடியாது. அது என்ன, அது என்ன விஷயம் சொல்லிட்டு நீங்களே கேளுங்க சார். ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றேன். வந்து ஒரு கூட்டு குடும்பம் இருக்கிறதுனால அப்டேட் பண்ண முடியாது. இப்ப மெயின் ஆனா தனியா இருக்கிறதுனால போன் கண்டிப்பா டெய்லி ஒரு நாளைக்கு மூணு வேலை வந்துரும். எனக்கு ஒரு போன் வரும், வந்தா என்ன கூப்பிடறான் இருக்கல, போனதுக்கு நீ என்ன பண்ற? அரஞ்சனா என்ன நடக்குது. எதுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது? ஒண்ணுமே தெரியாம இருந்தவ இன்னைக்கு 50 பேருக்கு 30 பேருக்கு சமையல் பண்ணனா ஒரு பிரியாணி செய்யறது கூட ரெடியா இருக்கா சார்? தாசமா போனவள அல்வா கூட அம்மா மாதிரி பண்ணி இருக்கே. அந்த அளவுக்கு நாங்க ட்ரெய்னிங் கொடுக்கறோம். அந்த அந்த ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அவ சாவி கொடுத்து திருகுறா. நீ ஆடுற, டேய் டேய் டேய், என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுனே. பிரியா விட்டா அவ தானா வந்துருவா சார். ஸ்க்ரீம் பண்ணி ஸ்க்ரீம் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏப்பா நீ உன் பொண்டாட்டி மல்லிப்பூ மாதிரி வெச்சுக்கோ பா. என்ன மாமியார் கொடுமை? செல்லமா வளர்ந்த பொண்ணுப்பா, சின்ன பொண்ணு, எந்த வேலை வெட்டியும் தெரியாது, போ போ கத்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, போ போ கத்துக்குவா, எப்படியும் நம்ம வந்து ஓகே சொல்லான்னு சொன்னதான் நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொரு தடவை இருக்க மூத்திரசத்துக்கு போச்சு. சமையல் பண்ண தெரியாது, நான் கூட பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. எல்லா விஷயமும் தொட்டதுக்கெல்லாம் அவங்களே வந்து குறுக்கிடுறாங்க. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா ஏன் இன்னமும் செல்ல கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அவ இப்படி வளர்ந்துட்டாப்பா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும் அப்படின்னு. இன்னும் அவ அப்படி மாறாதே இருக்கா, அது அவரு தான் மாத்தணும். அதிகமாயிடுறா. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. நமக்கு நம்ம பொண்ணு கஷ்டப்படும் போது நம்ம பொண்ணுக்கு 2 ரூபாய் இல்லாத நம்ம பொண்ணு கஷ்டமா இருக்குமா? குஷ்டமாப்பா, குஷ்டமா, இது கஷ்டமாப்பா. சின்ன ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கப்பா. 9 மணிக்கு தரக்கத்த காலைல 8 மணிக்கு ஓபன் பண்ணிக்கப்பா. என்ன கட்ட வார்த்தையில பேசுறா?
டேய் இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசவா? போன் பண்ணி ஒரு அம்மா, ஒரு மரும் புள்ள, ஒரு பொண்ணு, ஒரு பேர, ஒரு நாலு வாடி ஒரு போன் பண்ணி விசாரிக்கிறது ஒரு பெரிய குத்தம்னா அது என்ன சார் பண்றது? நம்ம கேக்குறாரு சொல்லாதீங்கயா, சொல்லுங்கயா. நீங்க போன் பண்ணுங்க வேணாம்னு சொன்னால அதுக்குன்னு பத்து வாட்டி ஒரு நாளைக்கு கால் பண்றீங்க சார். நாங்க ஷிப்ட் போட்டா சார் பண்ண முடியும்? காலைல 9 மணிக்கு தரக்க வேண்டிய கடையை 11 மணிக்கு தரக்குறாங்க. ஒரு போன் பண்ணி சீக்கிரம் ஏந்திட்டீங்களா கடைக்கு போங்கன்னு சொல்றதா சார் தப்பு? இல்லை இல்லை இல்லை, அக்கா பசங்க மொபைல் வாங்கி கேம்ஸ் விளாட்றனால இவங்க அந்த நேரத்தில் கால் பண்றாங்க. அந்த பசங்க வந்து மொபைல் கட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க உடனே போன் எடுக்கலான்ட்டு என்ன ஏதாச்சும் அங்கே கார் எடுத்து நேரம் மடிப்பா கத்து வந்துடுறாங்க. யாரங்க போன் எடுக்கலாம், வீடு போறீங்களா நேரா? சார் அடிக்கடி வேணும் போல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போனா. சார் 2 மணி வந்திருக்காங்க, போன் எடுக்கலனா வீடு வந்திருக்காங்க. 11 மணி 12 மணி ஆனாலும் அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான், அது மிக ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றாம்லடா, நீ போய் சொல்றாம்லடா. நைட்ல தான் 9 மணிக்கு மேல தான் பீச்சுக்கு போவாங்க, நைட்ல 9 மணிக்கு மேல தான் வந்துட்டு சாப்பிட போவாங்க, வேற எங்கனா சொந்தமா. அப்பதான் உலகம் முழுக்க போறாங்க. அதானே உலக வழக்கம். உங்க வயசு என்ன? என் வயசு 40 சார். 40 வயசு தான் ஆகுதா? என்ன சிரிக்கிற? நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன், சிரிக்கிற நீ? சிரிக்கிறடா. அப்ப உங்க பொண்ணு வயசு என்ன? வயது என்ன இருக்கும்? புரோட்டாசியுடன் 60 முடிகிறது. 22. அப்ப 22 வயசு பொண்ணு 7:30 மணிக்காமா டிஃபன் ஷாப்புக்கு போவாங்க, ஜாலியா கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச உடனே தனியா பீச்ல போய் யங் கப்பல் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே.